ஈரோடு காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக கரைபுரம் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். கூடுதல் தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ராதா. ஈரோடு காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக கரையோரம் உள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்போது தண்ணீர் ஆனது சூழ்ந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமான கடல் அடி நீர் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அந்த மேட்டூர் அணையில் வரும் நீரை தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் 2,10,000 கன அடி தண்ணீரையும் தற்போது பொதுப்பணித்துறையினர் அப்படியே வெளியேற்றி வருகின்றனர். இத்தகைய சூழலில் ஈரோடு காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ராதா. அதாவது ஈரோடு ஆற்றங்கரையோரம் உள்ள காவிரி வீதி, முனியப்பன் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை தற்போது வெள்ளமானது சூழ்ந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள பள்ளிக்கூடங்கள், கோவில்களில் உள்ளிட்ட இடங்களில் தற்போது பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இத்தகைய சூழ்நிலையில் அந்த வெள்ளம் சூழ்ந்த பகுதியினர் மேலும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமியும் தற்போது நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மட்டும் அத்தியாவசிய தேவைகளையும் தற்போது செய்து தந்திருக்கிறார். தொடர்ந்து காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களுக்கு மருத்துவ வசதிகளையும் தற்போது சுகாதாரத்துறை மூலமாக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் குறித்து நேரில் பார்வையிட்டு தற்போது ஆய்வு செய்து வருகிறார் ராதா. தொடர்ந்து ஆற்றில் குளிப்பது, துணி துவைப்பது, செல்பி எடுப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை தடுப்பதற்காக காவிரி ஆற்றுப் பகுதியில் தற்போது கருங்கல்பாளையம் போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் 24 மணி நேர பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் ராதா. தொடர்ந்து மின்சாரத்துறையினரும் அந்த இடங்களில் பாதுகாப்பு பணியை தற்போது செய்து வருகின்றனர். தொடர்ந்து அதேபோல் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, பவானி, கொடுமுடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது வருவாய்த்துறையின் மூலமாக தற்போது மீட்பு பணிகளை தற்போது செய்து வருகின்றனர் ராதா. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.